ஹே காய்ஸ், வெல்கம் டு டெக் ஆஃபீஷியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் இருக்குது. எந்த ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வாட்ஸ்அப்போட லோகோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும், எப்படி வந்து சேஞ்ச் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட உடனே கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க, எனக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் வந்து தேவைப்படுது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிகே எடிட்டர்னு சொல்லி இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து, அந்த பிக்சர் வந்து எந்த மாதிரி வேணுங்கிறத வந்து, எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கிளிப் ட்ரான்ஸ்பரண்ட்டில் வச்சு ப்ளஸ் செகண்ட் பக்கத்தில் சேவ் இருக்கும் அப்படின்னு வச்சு டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி அல்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏபிகே டீட்டெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃப்ரம் ஏபிகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமோ அந்த வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணி, கிளிக் பண்ணக்கப்புறம் தான் சிம்பிள் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படிங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் லோகோ பிஎன்ஜி அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து எப்படி செட் பண்ணுறேனோ அதேமாரி நீங்களும் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் எந்தெந்த வாட்ஸ்அப் லோகோ இருக்கோ அந்தமாரி வாட்ஸ்அப் லோகோக்கெல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கீழே வந்து இது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோகோஸ்லாம் அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் பிஎன்ஜி அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து நீங்கள் சேவ் பண்ணி பிக்சல் அப்புறம் சேவ் பண்ணி வச்ச இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி லோகோ க்ரீன் கலராக இருந்தாலே இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து மெனக்கட்டி இதை வந்து தேடுறதா இருக்கும். ஸோ வந்து முடிய போது நினைக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி லோகோ வந்து ரெண்டு மூணு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி பேக்ரவுண்ட் அப்படிங்களா வாட்ஸ்அப் பேக்ரவுண்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த லோகோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஐசி திரும்ப வந்து ஃபஸ்ட்டு இருக்குல்ல மேலே க்ரீன் கலரில் ஃபுல்லாக அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கும், கொஞ்சம் லேட்டாகும். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துக்கோனா அன்இன்ஸ்டால் எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குல்லையா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி உங்களோட வந்து ஆப் வந்து கேட்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து அதுலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து வெளியே வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்போட லோகோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்வளோ 4K குவாலிட்டியில் வந்து இமேஜ் வந்து இதாகிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஏப் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் எடிட்டர் ஓப்பன் செலக்ட் ஃப்ரம் ஏபிகே அப்படின்னு இருக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எடிட் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது எனக்கு, உங்களுக்கு வந்து என்ன வாட்ஸ்அப் இருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேமில் வேணுமோ உங்களுக்கு வந்து அந்த நேமில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா டெக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஃபால்ட் நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்ட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்டர்னல் ஒன்லி அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்டர்னல் வேணுமா எக்ஸ்டர்னல் வேணுமானு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் நான் வந்து லைட்டாக வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. ஒர்க்கிங் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேமில் வைக்கணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலோ அந்த நேம்லேயே வந்து வந்து வந்துடும். ஸோ வந்து கீழே இருக்கிறதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. எப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால்டு எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கும், திரும்ப வந்து இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கல, அது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீ இன்ஸ்டால் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கேனிங் வைரஸ் அப்படின்னு சொல்லி வைரஸ் வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்ட்டு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக வந்து சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா டெக் அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நேமில் வச்சு கிரியேட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.